ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த கேக்கல ஏசி அகாடமி. ஸோ வீடியோ பிள்ளை அனைவரும் எங்களுக்கு மனமாத நடிகள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைகோர்ட் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு எப்படி படிக்கணும், அதையும் தாண்டி ஸ்கூல் புக்ஸில் பர்டிகுலராக ஒரு ஒரு எந்தெந்த சப்ஜெக்டை படிக்கணும், அதை எந்த ஸ்டாண்டர்டை படிக்கணும், ஒரு ஒரு டாப்பிக் வந்தும் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஏ டு இசட் இந்த ஹைகோர்ட் எக்ஸாமை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன ஒரு ரெண்டு மூணு ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம், ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணாதீங்க, அதை ரொம்ப நீட் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் அதை ஜஸ்ட் சும்மா தான் எழுதி பார்ப்பேன்றவங்க அப்ளை பண்ணாதீங்க, காரணம் வேகன்சி கம்மியாக இருக்குது, அதுவும் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே கேட்டகரிக்குள்ளே பார்க்குறப்ப ஒன்று ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குன்னு போன வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே போட்டுருந்தோம். ஓகேயா, அப்போ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, அந்த வேலையை எய்ம் பண்ணி யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ அவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓவரால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் இதுதான் எக்ஸாம். தமிழ் 50 கொஸ்டின், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் 100 கொஸ்டின், மொத்தமாக 150 கொஸ்டின். இதில் பிடபிள்டி மட்டும் வேணும்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் கொடுத்துருக்க ப்ரொசீஜர். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் இருக்கும், ஹை ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கவும் செய்வாங்க. அப்போ தமிழில் 50 நீங்கள் 40% 20 எடுக்கணுமா, அதை எடுத்தால் மட்டும் பார்த்தாது அப்போ தமிழ் ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் 150 மார்க்கு தான் உங்களுக்கு கரெக்ட் கடைசியாக வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபுல்லாகவே முக்கியம்தான். அப்படி பார்க்குறப்ப தமிழ் 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நாங்கள் எதை சார் படிக்கிறது அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் படிங்க போதும், 6th to 10th வரைக்கும் படிங்க போதும், பட் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஓகேயா, அந்த 50 கொஸ்டின் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோன்னா, இலக்கணத்துலேருந்து 20 கொஸ்டினும், செய்யுள்லேருந்து 5 கொஸ்டினும், உரைநடையிலேருந்து 5 கொஸ்டினும் வரலாம்னு தோணுது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்த மாதிரி தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எப்படின்னா இலக்கணம், அதே மாதிரி இலக்கியம், அதே மாதிரி தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரியே. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பெரிய வாய்ப்பு இருக்குது. இலக்கணத்துலேருந்து 20, செய்யுள்லேருந்து 5, உரைநடையிலேருந்து 15, மூணுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் வரும். அப்போ 50 கொஸ்டின் தமிழில் இப்படி தான் வரப்போது. நீங்கள் 6th to 10th வரைக்கும் தமிழ் படிங்க போதும். ஓகேயா, நியூ புக்ஸ் படிங்க அதுவே போதும், புது புக் படிங்க அதுவே போதும். அடுத்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களுக்காக பிடபிள்யூக்கு மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது, எல்லாரும் அதுக்காக இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம் நினச்சிக்காதீங்க. நார்மலாக தமிழ் தான், தமிழ் மட்டும்தான் குரூப் 4 மாதிரி தமிழ் மட்டும்தான், இதுவும் இதுவும் மட்டும்தான். இது ஒன்லி பிடபிள்யூ மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறப்ப இது பண்ணணும், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா, சரி ஓகே. அதில் 50 கொஸ்டின், அது எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா, வக்கேப்ஸ் வக்கேபுலர்லேருந்து 25 கொஸ்டினும், கிராமர்லேருந்து 25 கொஸ்டினும் வர வாய்ப்பு இருக்குது. வக்கேபுலர்னா என்னன்னா சினானி மேண்ட்ரீமு, இல்லைனா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த வார்த்தை வரும், 4 ஆப்ஷன் அந்த மாதிரி தான். அது வக்கேப்ஸ் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், சேம் டைம் கிராமர் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போ வக்கேபுலர்லேருந்து 25 கொஸ்டினும், கிராமர்லேருந்து 25 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம். இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கே சார் பண்ணணும்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஜென்ரலாக தான் கேட்க போகிறாங்க, இருந்தாலும் நீங்கள் 6th to 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க, இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேயா, அடுத்து இதுதான் முக்கியம், இந்த 100 கொஸ்டின் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது நான் இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்துச்சுல ப்ரீவியஸ் இயர்லாம் அதெல்லாம் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கிறப்ப லாஸ்ட்டில் இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொண்டு நடந்துச்சு, அது பார்க்க வேணாம், ஏன்னா அது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இது மாதிரி போஸ்ட்டுங்களுக்கு 2019 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு கடைசியாக ஹைகோர்ட் எக்ஸாம், அதில் அப்போ வந்து இந்த ஜென்ரல் பார்ட் இருக்குல்ல, இந்த ஜிஎஸ் மேக்ஸும் சேர்த்து 50 தான். அந்த 50 மேக்ஸ்லேருந்து 16 கொஸ்டின் வந்துருந்தது, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 50 மேக்ஸ் 16. அப்போ 100 நம்ம 25 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், மேபி இதை விட அதிகமாகலாம், பட் ஏன்னா கொடுத்துருக்க சிலபஸ் முக்கால்வாசி டிஎன்பிஎஸ்சி கொடுத்த மாதிரியே இருக்குது, அதனால் அதே கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக 25 கொஸ்டின் வச்சுருக்கோம். அப்போ 100 மேக்ஸ் மட்டுமே குறைஞ்சபட்சம் 25 வரும், அதிகபட்சம் 30 கூட போகலாம். ஓகேயா, அப்போ மேக்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது. மேக்ஸுக்கு என்ன பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எப்படியோ அதே தான் இந்த மாதிரி இருக்க போகுது, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ஹைகோர்ட் எக்ஸாம் மேக்ஸும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, சிலபஸ் சேம் டிட்டோ அதே தான் இதுலேயும் இருக்கும். ஓகேயா, அப்போ அதுக்கு எப்படி படிக்கணுமோ அது மாதிரியே பார்த்துருங்க. ஸோ அடுத்து பாலிட்டி, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதே தான், அந்த 50 கொஸ்டின் இருந்ததில் அதிலே பாலிட்டிலேருந்து 10 to 12 கொஸ்டின் வந்துருந்தது. அப்போ 100 கொஸ்டின் கேட்குறப்ப கண்டிப்பாக 20 கொஸ்டினாவது வரும். ஓகேயா, பாலிட்டிக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, வேறு வழி இல்லை, நீங்கள் 6th to 12th வரைக்குமே படித்து தான் ஆகணும், முக்கியமாக 11th to 12th அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்குது, ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் பாலிட்டிக்கான சிலபஸ் சேம் ஆஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்க சிலபஸில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் 11th to 12th தான் கவர் ஆகும், அதனால் பாலிட்டிக்கு மட்டும் சிரமம் பார்க்காம 11th to 12th படிச்சுங்க. 20 கொஸ்டின் கேட்குறாங்க, 20 கொஸ்டினும் 6 to 10 கேட்க முடியாது, அப்போ 11th to 12th கண்டிப்பாக படிச்சு தான் ஆகும். ஓகேயா, ஏன்னா பாலிட்டி 6th to 10th வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, 11th to 12th தான் மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸு, சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான் வரும். ஓகேயா, இதே எது சார் படிக்கிறது, 6th to 10th புக்கு படிக்க போதும், சயின்ஸ்லாம் 11th to 12th போக வேணாம், 6th to 10th வரைக்கும் சயின்ஸை தெளிவாக படிச்சுருங்க, டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்குது சிலபஸ். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் சேர்த்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம், அதுவும் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும், எல்லா 99% டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்குது சிலபஸ். ஓகேயா,
அப்படி பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் சேர்த்து நம்ம ஒரு பாஞ்சு குஷன் எதிர்பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் வழக்கம் போல் ஒரு 6-8 படிச்சிருங்க ஓகேயா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 6-8 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம் ஓகேயா? வரலாறுலேருந்து 10 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம். வரலாறு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம 6th and 12th வரைக்கும் படிக்கணும். பட் இதுக்கு 6-10 படிங்க போதும், ஏன்னா பாலிட்டி 11th 12th தான் கேட்கவே முடியும். பட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது ஹைகோர்ட் எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷனால மேக்ஸிமம் 6-10 படித்தாலே போதும் ஓகேயா? ஏன்னா கேட்கறது 10 கொஸ்டின் தான். அடுத்து அகே நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம். இந்திய தேசிய இயக்கத்துக்கும் நீங்கள் 6-10 படித்தா போதும். முக்கியமாக 10th புக்குங்க, முக்கியமாக 10th புக்கில் சில பாடங்கள் உலக வரலாறு வரும், அது விட்டுருங்க. ஐயா நம்ம 10th புக்கில் தான் மேக்ஸிமம் கோராகும். அப்போ அதை படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் படிச்சிடலாம். ஸோ ஐயா நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம். ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் சிலபஸ்லேயே வரல ஓகேயா? சிலபஸ்லேயே அந்தளவுக்கு வரல. அப்போ அதுலேருந்து வராதாசனா வரும். எப்படி வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி மட்டும் படிங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணைகள், அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா நேஷனல் பார்க்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள், அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு ஜியாகிரஃபியை மட்டும் ஓரளவு படிச்சிருங்க ஓகேயா? ஓரளவு 6th and 10th புக்கு வரைக்கும் பாருங்கள். அதை தமிழ்நாடு பற்றி எவருதா அதை மட்டும் எடுத்து பார்த்துருங்க போதும் ஓகேயா? சும்மா மேலாப்பில் பார்த்துக்கோங்க போதும். எக்கனாமிக்ஸும் அதே தான். எக்கனாமிக்ஸும் பாலிட்டி மாதிரி 11th 12th தான் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே எக்கனாமிக்ஸ் இங்கே சிலபஸ்லேயே கொடுக்கல. ஸோ லைக் தட் நீங்கள் போவேனா 6th and 10th பார்க்குறப்ப எக்கனாமிக்ஸ் சும்மா கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் ஒரு கோத்ரூ பாருங்கள், சும்மா மேலாப்பில் பார்த்துக்கோங்க போதும். பேசிக்காக கேட்டாங்கன்னா போட்டுக்கோங்க ஓகேயா? யூனிட் 8 யூனிட் 9 இந்த தமிழக வரலாறு அதெல்லாம் இதில் வரல. தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அதெல்லாம் இதில் வரல. டிஎன்பிஎஸ்சிலேருந்து மாறுபடுறதுன்னு பார்த்தா இதுதான். மற்றபடி மேக்ஸு, பாலிட்டி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்த ஐஎன்எம் வரைக்கும் இதெல்லாம் சேம் டைக் தமிழ் இங்கிலீஷ் கூட டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு ஒரு டாப்பிக் வந்து இவ்வளோ இவ்வளோ கொஸ்டின் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு ஒரு டாப்பிக்கும் எந்தெந்த புக்கிலேருந்து படிக்கணும் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேயா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன் ஓகேவா? ஸோ அப்படியே வழக்கம் போல் ஓகேயா, இந்த வீடியோவில் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின் வரும்னு பார்த்துட்டோம். இனிமேலுக்கு வரப்போகிற வீடியோஸில் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பர்டிகுலராக வீடியோஸ் போகிறோம் ஓகேயா? பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அகாடமிலேயும் கிளாஸ் போயிட்டு ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கஸ் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும் ஓகேயா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸுக்கான வீடியோ. இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பார்த்து பில்லிங் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ப்ரொடியூசராமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.